நல்ல தந்தையை கொண்டு இந்த நூலை அறிமுகம் செய்கிறார் என்ற அந்த
सायंत्र सरवा सवाल
மனம் கமழக்கூடிய சந்தன மரம் என்பதை நூற்றாண்டு கடந்த மனமல்ல இன்னும் பல்வேறு நூற்றாண்டு கடந்தவும் நினைத்து பார்க்கக்கூடிய வகையில் பல்வேறு நீரியமிக்க விதைகளை தமிழகத்திலும் இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் எல்லாருக்கும் தெரியும். யார் கப்பலிருந்து இறங்கினாலும் வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் அவங்க வீடுகளை தேடி போய் அந்த ஆதரவற்றவர்களுக்கு ஓடி போய் உதவிகளை பெற்று வாங்கி கொடுத்தவர்கள். ஆகவே இந்த சபை மனம் சந்தனத்தை வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாகவே நினைத்து பார்த்தேன். அவர்களையும் வாழ்த்து வாய்ப்பு நன்றி போயிருக்கிறது. வரவேற்பை தந்த சபை வணங்கி நிறைந்த அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்தது இந்த நூலை பற்றிய ஒரு அறிமுக உரை தருவதற்காக அருட்பணி மணிமைந்தர் உதயகுமார் அவர்களை அழைக்கிறேன். அவர்களே அவர்களே ஆசிரியர் சுவிசே ஸ்மித் அவர்களே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நூறாண்டு காலம் என்கிற தலைப்பிலே தாத்தா செல்வமரியான் ஆசிரியர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை உவை மண்ணின் வரலாற்று நிகழ்வுகளோடும் நெய்தல் மண்ணின் வரலாற்று நிகழ்வுகளோடும் இணைத்து தம்பி ராஜலிங்கம் அவர்கள் அருமையாக தொகுத்திருக்கிறார்கள். அருமையான புத்தகம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை வெளியிடுகிற ஒரு பெயரை நான் பெற்றதற்காக விரும்புவதாக இறைவனுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். அதற்கு அடுத்தது குடும்பத்தாருக்கு சோழ பிடிச்சிருக்கு. குடும்பத்துள்ள அனைவருக்கும் உரிமை மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் விரும்புவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக இந்த புத்தகத்தில் என்னுடைய வாழ்த்துறையில் குறிப்பிட்டிருப்பது போல நம்முடைய மண்ணிலே பிறந்த பெரும் ஆளுமைகளை அவருடைய வரலாற்று குறிப்புகளை தொகுத்து நூல்களாக வெளியிட வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு நீண்ட காலமாக உண்டு. அந்த ஆவலின் அடிப்படையிலே தான் என்னுடைய அண்ணன் மகள் அண்ணன் துஷ்ராயர் அவருடைய மகள் பிரதிப்போ அவர்களிடம் தாத்தாவுக்கு 100-101 வயசு ஆயிடுச்சு, அப்படியே கொஞ்சம் உற்சாகம் இருந்தாலும் கலந்த நிலையில் வந்து கொண்டிருந்தது. ஆகவே கட்டாயம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு சில கேள்விகளை அவளுக்கு தொகுத்து கொடுத்து தாத்தாவை ஒரு நேர்காணல் செய்யுங்கள் என்று சொன்னேன். அதிலே அவர்கள் கொடுத்த தரவுகளையும் இன்னும் ஆசிரியர் சோஃபியிடம் இருந்து பெற்றுக்கொண்ட தரவுகளையும் இன்னும் அவர் எடுத்துக்கொண்ட தரவுகளையும் இணைத்து ஆசிரியர் ராஜரிக்கும் மிகவும் அருமையான முறையில் இந்த 100 ஆண்டு காலம் என்ற புத்தகத்தை கொடுத்து தொகுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய சார்பாகவும் குடும்பத்தார் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கிற அனைவரு சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தாத்தாவினுடைய ஏற்றமிகு சமூக பணிகளையும் இறைப்பணிகளையும் எண்ணி பார்க்கும் போது தெய்வ திருமகனார் வள்ளுவருடைய வாக்குத்தான் எனக்கு என்னுடைய எண்ணத்திற்கு வருகிறது. வையத்துள் வாழ்வாழ்ந்து வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உலகத்திலே எவனொருவன் வாழ்வாழ்ந்து வாழ்கிறான் அறநெறிகளின் அடிப்படையிலே, ஒழுக்க நெறிகளின் அடிப்படையிலே, அன்பின் அடிப்படையிலே, பிறர் அன்பின் அடிப்படையிலே, பிறர் சேவை என்கிற மனநிலையில் வாழ்கிறானோ அவன் வானுரைகின்ற வானவர்களில் ஒருவனாக, தேவர்களில் ஒருவனாக கருதப்படுவான் என்பதுதான் இந்த குறளின் பொருள். அதற்கு ஏற்ப தன்னுடைய சளைக்கார தொடர்ந்த இறைபணிகளாலும் சமூக பணிகளாலும் தாத்தா இன்றைக்கு தாத்தா ஆசிரியர் செல்வமரியான் அவர்கள் இன்றைக்கு வானகர்களில் ஒருவராக, வானகத்திலே வாழுகிற தூயவர்களில் ஒருவராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாக. அவருடைய தளராத பணிகளை எண்ணி பார்க்கும் போது இறை வார்த்தை ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது. அப்போஸ்தலர் பணி பிரிவு 10 இறை சொற்றடல் 35 என்று
தூய ஆவியாரின் ஆற்றலாலே உந்தப்பட்டு சென்றவிடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். அது நம்ம ஊர்ல நிலங்களை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுத்து பட்டா போடுகிற ஒரு பணியாக இருந்தாலும் சரிதான், கலவரங்கள் மூழ்கிற சூழ்நிலையில் இருக்கிற போது ஆட்கள் அவர்களுடைய நண்பர்களை இணைத்துக் கொண்டு சமரசம் செய்கிற பணிகளில் ஈடுபடுகிற பணியாக இருந்தாலும் சரிதான், நீதிக்கு எதிராக நிர்வாகங்கள் செயல்படுகிற போது அவர்களை துணிவோடு எதிர்த்து கேட்டு தன்னுடைய வேலை கூட போனாலும் பரவாயில்ல என்று துணிந்து தூக்கி கொண்டு தூக்கி போட்டுவிட்டு போகிற அந்த துணிச்சல் மிகுந்த பாங்காக இருந்தாலும் சரிதான், ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து தொண்டு செய்கின்ற அந்த மின்சந்தை கோவசரை மூலமாக தொண்டு செய்வதற்காக நின்று திரட்டுகிற அந்த பாங்காக இருந்தாலும் சரிதான், சென்ற விடமெல்லாம் ஒவ்வொரு நாளும் நன்மையே செய்து கொண்டு செய்து கொண்டு சென்ற இயேசுடைய பாங்கை தாத்தா அவர்கள் பின்பற்றினார்கள் என்றால் அது மிகையாக என்னுடைய வாழ்க்கையில பெருசா அவங்களை பற்றி தெரியாது. அப்புறம் நான் சின்ன பிள்ளை, இரண்டு அனுபவங்களை மட்டும் உங்களோடு நேரத்தில் பயந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம ஊர்ல அப்போ வந்து மேல்நிலை பள்ளி கிடையாது, அப்படி இருந்ததுதான் வந்து பள்ளி மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளிக்கு ஒரு பெரிய கட்டடம் கட்டணும்னு சொல்லிட்டு தந்தை அந்த சுவாமி அவர்கள் இருக்கும்போது ஒரு திட்டம் போட்டாங்க. அப்ப நிலம் தேவைப்பட்டது. அப்ப யாத்திரா கேட்கல எப்படி இந்த நிலத்தை நிலத்தை கையப்படுத்துவது என்று சொல்லும் பொழுது, அப்ப நான் குறுமடத்துல படிச்சுட்டு இருந்தேன், என்னைய போய் டாக்டர் ஆசிரியர் சிவமரியான் அவர்களை அழைத்து வர சொன்னாங்க தந்தை அந்தன் சாமி அவர்கள். அப்ப நான் அவங்களை பார்க்க போனேன். பார்க்க போகும்போது யாருப்பா நீ, அவங்க வழக்கம் போல அவங்க கேட்டாங்க யாருப்பா நீ, அவ என்னுடைய பேரை சொன்ன உடனே வந்து நீ சௌரியபட்சம் போனா அப்படி கேட்டு போன என்னோட வந்து அவங்களை அழைத்து கொண்டு வந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. தந்தையோடு பேசினார்கள். பிறகு சென்னைக்கு சென்று பிரபா ஹோட்டலுடைய அதிபர் தான் அந்த நேரத்துக்கு சொந்தக்காரன்னு நினைக்கிறேன், அவங்களோட பேசி உரிய தொகைகள்லாம் ஏற்பாடு செய்து அந்த நிலத்தை கைவப்படுத்தி நம்முடைய மேல்நிலை பள்ளி உருவாவதற்கு மைய காரணமாக இருந்தது டாக்டர் ஆசிரியர் செல்வமுடியான் தான். அதற்கு அடுத்ததாக ஊர்ல வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் வந்துட்டா போதும் தாத்தா அவங்க வீட்டில் நிற்பான். பல ஆண்டு காலமாக தளர்ந்து வரை ஓயாது சமூகத்தை தாழ்ந்து நெருங்கி வாழ்கின்ற மக்களுக்காக உழைக்க ஓயாது உழைக்க உதவி கிடந்திருந்தால் அது அவர்கள்தான். சாமி இந்த நம்ம மின்சந்தி பாலசு வழங்கியதாக ஒவ்வொரு வருடமும் இருக்கும், நான் மட்டும் இல்லை, யார் வெளிநாட்டில் இருந்திருந்தாலும் போய் குடித்து கேட்கறதுக்கு அவங்க பயன்படுத்தேன். அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ள அன்னாருக்கு இந்த நூறாண்டு காலம் இருக்கிற அருமையான புத்தகத்தை சமர்ப்பிப்பது உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம். ராஜனம் அவர்கள் அருமையான முறையிலே செழுமையான முறையிலே இந்த புத்தகத்தை திறம்பட தொகுத்திருக்கிறார்கள். மீண்டுமாக அவர்களை மனமாற காட்டுகிறேன். இந்த நூலை நம்முடைய மண்ணின் மக்கள் வாசிக்க வேண்டும், பின்சந்தியர்கள் வாசிக்க வேண்டும், குறிப்பாக நம்முடைய மண்ணிலே நம்முடைய சமூகத்திலே பிறந்த இளைஞர்களும் மாணாக்கர்களும் வாசிக்க வேண்டும். இந்த நூலினாலே உந்தப்பட்டு இன்னும் பல நூறு செல்வமரியான்கள் தாத்தா செல்வமரியான்கள் நம்முடைய மண்ணில் நம்முடைய சமூகத்தில் உருவாக வேண்டும் என்பதே என்னுடைய அவா, அதுவே என்னுடைய ஜபம். அதற்கு அடுத்ததாக இறுதியாக ஒரு சின்ன வேண்டுகோள், செல்வமரியான் ஆசிரியரை நினைக்கும் போது தாத்தாவை நினைக்கும் போது இன்னும் பெரிய ஆளுமைகள் நம்மளுக்கு முன்னிலே இருக்கிறார். மார்ட்டின் சார் பெரிய ஆளுமை, நம்முடைய சமூகத்துக்காக ஏழை மக்களுக்காகவும் அவர்களோடு இணைந்து நம்ம தாத்தாவோடு இணைந்து பணி செய்த ஆசிரியர் அவர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறும் தொகுக்கப்பட வேண்டும். அதற்கு இங்கே இருக்கிற தோழர்கள் ஒரு சில உதவி செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். அருமையான ஆளுமை. அதற்கு திரு மரியான் சார் அவங்க வந்து அது அசம்பிளி முன்னால நின்று அந்த திருநாமேணி மாதா இது மோகத்தை முத்த செய்துவிட்டு ஒரு சின்ன அறிவுரை கொடுப்பாங்க, அது ஒரு பெரிய ஆளுமை. அவர்களும் பெரிய ஆளுமை. இப்படி பெரும் பெரும் ஆளுமைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு நம்முடைய மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதற்கு இங்கே இருக்கிற பெரியோர் பெற்றோர் ஆவணம் செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொண்டு என்னுடைய உரையும் முடித்துக் கொள்கிறேன். அதற்கு இந்த புத்தகத்தின் அறிமுக உரை தந்த தந்தைவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்போது இந்த நூலை
அருள்படி உதயகுமார் அவர்கள் வெளியிட ஆசிரியர் செல்வமணியார் அவருடைய பள்ளி உடனே பணி செய்த திரு சுவிசேஷமுத்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவரை பார்ப்பதற்கு ரொம்ப எளியவர்.
ஒரு நாள் முதல் அறிமுகமே நாளைக்கு புஸ்தகத்தை கொண்டு வந்து என்னை கொடுத்து சுவாமி சும்மா இருக்கும்போது படிக்க யாருடா எதுக்கு வந்து கருத்து முதல் கண்டு இல்லை இல்லை நீ வச்சுடுங்க அதுதான் என்னுடைய அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட முதல் அறிமுகம் அவரை பார்த்தா இவ்வளவுடைய ஒரு எழுத்தாளரா என்று நான் பல நேரத்தில் வைத்து பார்த்திருக்கிறேன் ஆசிரியர் வரங்கில் வந்து சொல்லுகிறபொழுதுதான் அவரை பற்றிய பல தரவுகள் எனக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் அவர் இதற்கு முன்னால் எழுதிய புத்தகங்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கும் இந்த புத்தகம் இன்னும் வரையறுக்கக்கூடிய எல்லா விதமான எழுத்துக்களுக்கும் இறைவன் அவருக்கு இன்னும் பல நலன்களை கொடுத்து எழுத்துப்பணியிலே அவர் சிறந்தோங்கி வளர வேண்டும் இன்னும் பல மாமனிதர்களை பற்றி வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நாளிலே ஆசிரியர்களை அப்போது கேட்டு இந்த விழாவில் கலந்திருக்கும் உங்கள் யாவரையும் இந்த புத்தகத்தின் வழியாக பல நல்ல காரியங்களை பெற்று கடவுளின் அருள் கருவிகளாக நாம் எல்லோரும் வாழ வேண்டும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே பங்கெடுத்தது நமக்கு பெருமை அதே சமயத்தில் இந்த புத்தகத்தை பலருக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை ஆகவே பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த ஊர் பிரபுகர்கள் எல்லோரும் பக்த சபையார் எல்லோரும் சேர்ந்து இந்த புத்தகத்தின் சாராம்சத்தை பல நல்ல உள்ளங்களுக்கு கொண்டு செல்ல நாம் முயற்சியெடுப்போம் அந்த முயற்சிதான் இந்த புத்தக வெளியீட்டுக்கு பெரிய வெற்றியாக அமையும் என்பதை தெரிவித்து ஒரு மக்களை எல்லாம் திரட்டி கோலாகலமாக இந்த விழாவை நடத்தியிருக்க வேண்டும் கொரோனா காலம் இருந்தாலும் இந்த விழாவிற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து இந்த விழாவிற்கு தலைமையாகியிருக்கிற நம்முடைய அருத்தந்தை பங்கு தந்தை தொம்மை கடிகளான் அவர்களை முதலிலே வணங்குகிறேன் அடுத்து இந்த மலரை வெளியிட்ட வரையிருந்திருக்கிற அருட்தந்தை நம்முடைய செல்லுமரியான ஆசிரியருடைய குடும்பத்தை அவர் தந்தையார் செல்லுமரியான ஆசிரியருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய தாயார் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிய பெருமைக்குரிய உதயகுமார் அவர்கள் வெளியிட வாங்கி வந்திருக்கிறார் அவர்களை வணங்குகிறேன் அதை போல என் நான் இன்றைக்கு நாலு வார்த்தை நல்ல தமிழில் பேசுகிறேன் என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் இடையிலே இருந்து வருகிறிருக்கிற என்னுடைய ஒன்பதாவது வகுப்பு வகுப்பாசிரியர் அந்தோழி நான் நாயரெல்லாம் அவர்கள்தான் படித்தோம் அவருடைய காலத்திலே தான் இந்திய போராட்டம் பல்வேறு பிரச்சனைகளிலே அன்றைக்கு மிக ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தவர் சுவிசேஷத்து ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு நாங்கள் இப்படி ஒரு நிலையிலே இருக்கிறோம் என்றால் அன்றைக்கு தலைமை ஆசிரியர்களாக இருந்த சாமுவேல் தேவசராயம் சுவிசேஷத்து போன்ற ஆசிரியர்களை நேரத்தை நான் நினைத்து பார்த்து அவர்களை பார்ப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் அவர்களை வணங்குகிறேன் அதுபோல இங்கே சிறப்போடு வாழ்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கூடுதலை பங்கு தந்தை நம்முடைய மண்ணின் மைந்தர் வில்லியம் நம்முடைய துணை பங்கு தந்தை மற்ற பற்றிய வருகை தந்திருக்கிற நம்முடைய வரவேற்பு அருமையான ஒரு வரவேற்பை ஆற்றிய வழங்கி இளங்கோவர்கள் தோற்கொடையாற்றிய அரசன் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் அந்தோணி ஊராட்சி தலைவர் தெம்பாவணி நம்முடைய ஒன்றிய கவுன்சிலர் ராஜன் இன்னும் தன்னுடைய பிறப்போர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்துகிறேன் திரளாக வருகை தந்திருக்கிற நம்முடைய சகோதரிகள் உறுப்பினர்கள் நிர்வாகிகள்
அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஊழியர்
கொடுக்க கொடுக்க வந்துட்டே இருக்கும். கொடுத்தாலும் குறைவதற்கு குறைவராது,
समूह
அவங்க தையல் எந்திர கலைஞர் அவங்க அதுமாதிரி
சம்பாஷணைகளை பரிசீலித்துவிட்டு மாமா ஏன் சைக்கிள் மீது இணைப்பிக்கு வந்தாங்க समूह
நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக பயணித்து வந்த ஊரிலே
எனக்கு ஒரு சிறு நிகழ்ச்சிகள் ஆழத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது.
அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கிடைச்சது ரொம்ப ஒரு அரிய பாக்கியமாக நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் எப்படி சொன்னால் இதை பாதகர் பேசி பங்கு சாமியார்கிட்ட பேசி அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க ஆசிரியர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் மலைக்கல்வியை எங்களுக்கு எடுத்தது அவங்க தான். இது சொல்வது போல எங்களுடைய வாழ்க்கையில் பிராங்காக பேசினாங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்த செருப்பு இல்லாமல் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போய் எல்லாரும் குக்கையெல்லாம் தூக்கி போட்டை வச்சுக்கிட்டு போய் உண்மையிலேயே கஷ்டமான ஒரு காலமாக இருந்தால் சில நேரத்தில் பஸ் போகும், எப்போவாவது ஒரு பஸ் போகும், அதை ஏற முடியாது. அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிவிடலாம். உண்மையிலேயே சொல்லப்படலாம். மதியம் சாப்பாடு கொண்டு வரது இல்லையாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் எங்களுக்கு இருந்தது. இருப்பினும் இந்த படிப்பு என்ற ஒன்றை, இந்த செல்வத்தை, அது நான் ஆறாவது வகுப்பே அங்கே போய் சேர்ந்துட்டேன். கொஞ்சம் வளர்ந்துருந்ததுனால இது எந்த ஊரில் இல்லாமல் இடைப்பிடி போட்டுட்டாங்க. அந்த அனுபவத்தில் இங்கே இருக்கிற ஆசிரியர் அவர்களையும் நான் உண்மையிலேயே சுவிசேஷ புத்த சார் அவர்களையும் அவருடைய கிளாஸை நான் உட்கார்ந்துருக்கிறேன். உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான நாட்கள். ஆகவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நான் நன்றி பெற விரும்புகிறேன். ஆசிரியர் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். நிறைய பேர் சொல்லி இன்னும் எத்தனை பேர் உங்கள் மனசுக்குள்ள நாம் பேச பேச சிந்திக்க சிந்திக்க அது நிறைய காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டே நிச்சயமா நிறைய பேர் தயாராக இருக்கீங்க பேசுறது. விட்டா என்னை விட எங்களுடைய இங்கே இருக்கிறவர்களெல்லாம் விட சிறப்பான ஒரு செய்திகளை எல்லாம் கொடுக்க முடியும். அந்த அளவிற்கு ஒரு விருப்பத்தோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் நான் அறிவேன். பிடித்த ஒன்றே ஒன்று ஆசிரியர்கள் பிடித்தது மலைக்கல்வியை நோக்கி எடுத்து தந்தது தான். ஒரு சிஎஸ்ஐ ஸ்கூலில் ஒரு கேத்தலிக் எஜுகேஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது சும்மா பேசப்பட்ட காரியம் கிடையாது. இன்றைக்கு கிடையாது. ஆனால் இடைப்படையில் நிறைய கேத்தலிக் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஏன் இதை கிடைக்கவில்லை என்று நான் கேட்கும்போது அங்கே ஒரு ஆசிரியர் கேத்தலிக் டீச்சர் இல்லை. இப்படியெல்லாம் ஒரு நிலைமையில் அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேத்தலிக் டீச்சர் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் பயன்படுத்தி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மாணவ செல்வங்கள் ஒவ்வொன்றும் இறைவனை பற்றி அறிந்து அந்த வாழ்க்கையை பயன்படுத்தி சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டதை நான் நன்றியோடு நினைத்து பார்த்து குழந்தைகளுக்கு அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி இந்த நேரத்தில் நினைவு நன்றி. இங்கே அமர்ந்திருக்கின்ற பெண்கள் யாராவது தங்களது அனுபவ பகிர்வை தெரிவிக்கின்றால் தயவு செய்து ஒரு புத்தகம் வெளியிட்டு விடாதிலும் அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஏற்புரை நடத்துவது மறந்தோம். இப்போது நமது புத்தகத்தினுடைய அந்த ஏற்புரை வழங்க ஆசிரியர் இல்லாத காரணத்தால் அவர்கள் தனது அந்த அவர் என்ன சொல்ல வேண்டும் என்பதை ஓய்நாளா வழியாக ஒரு பதிவை எழுதியிருக்கின்றார். அதை இப்போது நாம் கேட்கலாம். ஆசிரியருடைய மாணவர் தடவரத்திலிருந்து திருக்காவு சொல்லி 67 ஆண்டு
சாரி பண்ணா கேன்னு நினைக்காதீங்க அவங்க தேடி அப்படி இருந்தாலும் அப்படியே இன்னும் காரணம் எனக்கு அவங்கள கண்ட ரொம்ப நல்லா எங்களுக்கு கஷ்டம் இன்னைக்கும் இன்னைக்கும் அந்த அடிப்பட்டது வந்து சயின்ஸ்ல நான் இன்னைக்கு 80 எஸ்எல்சி வரையும் 80 90 ஒரு மாதத்துக்கு பாடத்துக்கு படிக்க மறந்தது அது அந்த ஞாபகம் ஆக படிக்க வைக்கிறது இவர்கள் தான் செல்வமே சரிய என்ன ஒரு மாதம் இருக்கிறாய் வாங்கியது போட்டு கை போட்டு இழுத்து கொண்டு வரும் அது என்னால் மறக்க முடியாது எங்க அண்ணன் சொல்றேன் எங்க அண்ணன் பொறி பாஸ் உங்களுக்கு தெரியும் எங்க அண்ணன் தான் என்ன சொல்லி அப்படி இறை சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடைபெறுவதில்லை. இறைவன் அனுமதித்தால் ஒழிய இங்கு உள்ள ஈ எறும்புகளுக்கும் வேலை இல்லாமல் போய்விடுகின்றது. ஒவ்வொரு ஜீவராசிகளும் இறைவனை துதிப்பதற்காகவே உலகில் படைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உயிர்களும் சக மனிதர்களை நேசிப்பதற்காகவே படைக்கப்பட்டுள்ளார்கள். அவ்வாறு மக்களை சமூகத்தை நேசித்தவர்களை இந்த உலகம் நினைத்து போற்றுதல் வேண்டும். அவ்வாறு போற்றுதல் இல்லாமல் போகும்போது இந்த உலகம் இல்லாமலே போகிவிடும். அவ்வாறு உதாரணமாக வாழ்ந்த ஆசிரியர் தாத்தா செல்வமரியான் அவர்களுடைய வரலாற்றை நூலாக தொகுத்து வழங்குவதற்கு எனக்கு இறைவன் சித்தம் செய்திருந்தார். அந்த பணியை என்னாலானபடி நான் சிறப்பாக முடிப்பதற்காக முயற்சி செய்தேன். அந்த பணிகளுக்கு எனக்கு பல நண்பர்கள் உறவினர்கள் உதவியாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக ஆசிரிய பெருமக்களிடமும் நண்பர்களிடமும் பல ஆலோசனைகளை கேட்டு எழுதினேன். பல தரவுகளை தருவதற்கு பல நண்பர்கள் உதவினார்கள். அவர்களையெல்லாம் இந்த நாட்களிலே நினைவு கூர்கிறேன். இந்த புத்தகம் மீண்டும் ஒரு முறை சொல்வதற்கென்றால் இது மனிதர்களால் எழுதுவதற்கான சாத்தியமில்லாதது. இறைவனுடைய சித்தத்தால் எழுதப்பட்டது. இறைவன் இந்த பணியை செய்வதற்கு எனக்கு நேரத்தையும் எனக்கு ஆரோக்கியத்தையும் தந்த ஒரே காரணத்தினால் இந்த புத்தகத்தை நான் முழுமை செய்ய முடிந்தது. அதையே நான் பெருமையாக எண்ணுகிறேன். ஆசிரியர் அவர்களின் காலத்தில் நடந்த சம்பவங்களை அவர்கள் வாய்மொழியாக கூறியதை நான் இங்கு பதிவு செய்துள்ளேன். ஆசிரியர் அவர்களினுடைய பணிகள் காலத்தால் மறக்க முடியாதது. அடுத்த தலைமுறையும் இந்த பெருமைமிகு பணிகளை நினைவு கூற வேண்டும். நம்மளுடைய பாரம்பரிய பெரிய பெருமைகளை நடந்து போன நிகழ்வுகளை ஒவ்வொன்றையும் 100 ஆண்டு காலத்தின் நிகழ்வுகளை தொகுத்துள்ளோம். சமூகம்
இந்த பதிவினை படித்து இதேபோல் நாமும் இந்த சமூகத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்பதே ஆசிரியர் அவர்களுடைய ஆவல். அவர்கள் கூறிய வழிகாட்டுதல்படி நாம் நடக்கும்போது நிச்சயமாக இந்த சமூகம் பூக்களாக மலரும், நறுமணங்களை இந்த பூமியில் பரப்பும் என்றே நம்புகிறோம். பெரியவர்களை மதிக்காத சமூகம் வீழ்ந்து போகும், பெரியவர்களின் வழி நடக்காத சமூகம் சீரற்று போகும். வாழ்ந்தவர்களின் வரலாறுகளை நாம் நினைவு செய்வோம், வாழ்பவர்களுக்கு நாம் வழிகாட்டுவோம். இந்த வாய்ப்புகளை வழங்கி எனக்கு ஒரு சிறிய தொகுப்பை சமூகத்திற்கு வழங்குவதற்காக ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த விழாவில் கலந்து சிறப்பிக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பங்கு தந்தையர்கள் அருட்தந்தை டொமினிக் அருள்வளன் அவர்களுக்கும், அருட்தந்தை வில்லியம் அவர்களுக்கும், அருட்தந்தை உதயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த மேடையில் கலந்திருக்கும் நல்லாசிரியர் திரு பவர்சிங் அவர்களுக்கும், மாமா ரைமண்ட் அவர்களுக்கும், மாமா எஸ் வி அந்தோனி அவர்களுக்கும், மாமா அந்தோனிசாமி அவர்களுக்கும், மற்றும் அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், ஆசிரியர் சோபியா ஜார்ஜ் அவர்களுக்கும், மேலும் விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும், இடையன்குடி ஆசிரியர் அவர்களுக்கும், மற்றும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் டெல்லி அண்ணன், ரஷன் சித்தப்பா போன்ற நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மேலும் விடுபட்டு போன தகவல்களை மன்னித்து இந்த உரையை ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கணவருடைய அண்ணன் மகன் பற்றி சொல்லி
அப்போ நான் தொலைபேசி
கிடைக்கின்றது.